வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது மும்பை எஸ்எஸ் ஆர்சிபி மேட்சோட ப்ரிவ்யூ. அது மட்டும் இல்லைங்க, ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் என்ன அண்ட் ஃபேண்டசி கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கான ஃபேண்டசி டிப்ஸ், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ வந்து பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. மும்பை எஸ்எஸ் ஆர்சிபி இந்த ரெண்டு டீமே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெக்கில் அவ்வளோ அருமையான பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினாங்க. இன்ஃபேக்ட் வந்து ரெண்டு பேருமே வந்து டேபிளில் தேர்ட் பொசிஷன் அண்ட் ஃபோர்த் பொசிஷனில் இருந்தாங்க. ஆனால் செகண்ட் லெக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படியே மாறிடுச்சு. ஆக்சுவலாக ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ தேர்ட் பொசிஷனில் தான் இருக்காங்க, பட் ஸ்டில் அவங்களோட மொதல் ரெண்டு மேட்சுமே தோத்துட்டாங்க. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பஞ்சாப் ஜெயிச்சதுக்கு அப்புறமாட்டு அவங்க சிக்ஸ்த் பொசிஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக மும்பைக்கு இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா மேட்சஸுமே வின் பண்ணி ஆகணுங்கிற மாதிரியான ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே மஸ்ட் வின் அப்படின்ற மாதிரி தான் ஆடுவாங்க. ஏன் அப்படின்னா பிளே ஆஃப்கான ப்ராக்ரஸ் இதை பொறுத்து தான் இருக்குது. மும்பை எஸ்எஸ் ஆர்சிபி ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 மேட்ச் நடந்திருக்கு. அதில் மும்பை வந்து 17 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆர்சிபி வெறும் 11 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் லெக் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தான் வந்து வின் பண்ணாங்க. அந்த மேட்ச் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஒரு டஃப்பான சேஸில் வந்துட்டு ஏபிடி வந்து கடைசியாக பும்ராவெல்லாம் அடித்து வின் பண்ணி தருவார். ஸோ நல்ல ஒரு சேஸ் பண்ணியிருப்பாங்க ஆர்சிபி. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா துபாயில் நடக்குது. ஸோ துபாயை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக இவங்க ரெண்டு பேர் மோதின மேட்ச் வந்து ஒரு டையில் முடிஞ்சு அண்ட் சூப்பர் ஓவரில் வந்து ஆர்சிபி அதை வின் பண்ணாங்க. ஸோ துபாயோட கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசர்ஸுக்கு நல்லாவே அசிஸ்ட் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் மும்பையோட ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து இங்கே தான் நடந்துச்சு, சென்னைக்கு அகேன்ஸ்டாக. பேசர்ஸ் வந்து ரொம்ப அருமையாக ஸ்டார்ட் பண்ணாங்க. போல்ட்டும் சரி மில்லேவும் சரி ரெண்டு பேருமே வந்து ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க அந்த மேட்ச். அண்ட் ஆல்சோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ண டீம் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சேசிங் தான் எடுக்க போகிறாங்க ரெண்டு டீமுமே. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, இப்போ கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பிச்சு வந்து யூஸ்டு பிச்சாக மாறிட்டே வருது. ஸோ இந்த கேம் வந்து ஒரு லோ ஸ்கோரிங் என்கவுண்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஆனால் ஒருவேளை ஃப்ரெஷ் ட்ரிப் யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட் மேட்ச் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் போகும். அண்ட் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட்ல இருந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஒரு ப்ரிகாஷனரி மெஷருக்காக தான் அவர் ஆட வைக்கல, அவர் ப்ராக்டிஸ் அப்போ ஒரு இன்ஜுரி ஃபேஸ் பண்ணதான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவர் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி ஆர்சிபியோட ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி அப்டேட்ஸ் எதுவுமே இல்லை, பட் ஜார்ஜ் கர்டன் வந்து இன்னும் அவரோட குவாரண்டைன் பீரியட் முடியல. ஸோ இந்த கேமுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் கேம்ல தான் அவர் அவைலபிளாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ரெண்டு டீமோட பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மும்பையோட பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் சௌரப் திவாரிக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா உள்ள வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. மற்றபடி பெருசாக வேற எந்த சேஞ்சுமே இருக்காது, சேம் லெவன் தான் வச்சு ஆடுவாங்க. ஆர்சிபியோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் கேம்ல ஆன லெவனே வச்சு போறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா வந்துட்டு அதுவே நல்லா பேலன்ஸ் கொடுத்துச்சு, பட் செகண்ட் கேம் ஷார்ஜா அப்படின்றனால மாத்தினாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கேம் அதே லெவன் வச்சு தான் போறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ கைல் ஜேமிசன் உள்ள வருவார்னு எதிர்பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ வந்து நவதீப் சைனி வெளியே போயிடுவார் அண்ட் ஆல்சோ டிம் டேவிட் வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக சச்சின் பேபி உள்ள ஆடுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ இதுதான் ப்ராபபிள் சேஞ்சஸாக இருக்கும். பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் சூரியகுமார் யாதவ் சொல்லுவேன். ஏன்னா அவர் இன்னும் சரியான ஒரு ஸ்டார்ட் ரெண்டு மேட்ச்மே கொடுக்கல. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக ஒரு ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். அண்ட் அகேன்ஸ்ட் ஆர்சிபி வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருக்காரு இன் பாஸ்ட். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏபிடி வில்லர்ஸ் தாங்க. இவங்க ரெண்டு பேர் மோதின லாஸ்ட் மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சரியான ஃபினிஷ் வந்து அவர் பண்ணி கொடுப்பாரு. அண்ட் ஆல்சோ அவருமே பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு மேட்ச் சரியாக ஸ்டார்ட் பண்ணல. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒரு ஃபார்முக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பெஸ்ட் பவுலர் இன் மும்பை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான். பும்ரா இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் ஆல்சோ வந்து கோலியை அதிக டைம் டிஸ்மிஸ் பண்ண பிளேயர் வந்து இவர் தான். அதே மாதிரி ஆர்சிபியோட விக்கெட் டேக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகல் தான் சொல்லுவேன். சாகல் அகேன்ஸ்ட் மும்பை நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. இவன்தான் வந்து கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் பண்ணல அப்படின்னாலுமே கண்டிப்பாக இவர் வந்து இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஃபேண்டசி லெவன் ஆடுறவங்களுக்கான எங்களோட ஃபேண்டசி லெவன் இந்த டைம் வந்து நான் வந்து பவுலர்ஸ் அதிகமாக லோட் பண்ணி போயிருக்கேன் அண்ட் 6-5 இன் ஃபேவர் ஆஃப் மும்பை தான் எடுத்திருக்கேன். ஸோ மும்பையோட ஆறு பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வந்துட்டு ஒலாட் அண்ட் ஸ்கை இவங்க ரெண்டு பேரும் எடுக்கிறேன். அதே மாதிரி ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு குர்னால் பாண்டியா எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு பவுலர்ஸ் எடுக்கிறேன் நான் மும்பையிலேருந்து, ட்ரெண்ட் போல், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ராகுல் சாகர் எடுக்கிறேன். அதே மாதிரி ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா அதுவுமே பவுலிங் ஹெவியாக தான் போகிறேன். ஏபிடி வில்லியர்ஸ் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் பேட்டிங்லேருந்து எடுக்கிறேன். அதை தவிர பார்த்தீங்கன்னா மூணு பவுலர்ஸ் எடுக்கிறேன், ஹர்ஷல் பட்டேல், கைல் ஜேமிசன் அண்ட் சாகல். ஸோ இதுதான் என்னோடய டீம். ஸோ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரெண்டு லெக் ஸ்பின்னர்ஸை வந்து போட போகிறேன். ஏன்னா இந்த ட்ராக் கண்டிப்பாக ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு தான் சூட் ஆகும், நிறைய பேர் ஃபாஸ்ட் போலர்ஸ் வச்சு தான் போவாங்க. பட் ஏதோ ஒரு டைமில் ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு பெரிய அசிஸ்ட் இருக்க போகுது. ஸோ அது இந்த மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கேப்டனாக வந்து நான் ராகுல் சாகர் போடுறேன், சாகலை வந்து நான் வைஸ் கேப்டனாக போடுறேன். ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் லெவனு. ஆல்சோ வின் ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் மும்பை கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். முதல் ரெண்டு மேட்ச் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ரீக்ரூப் ஆகி இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் அண்ட் 60-40 இன் ஃபேவர் ஆஃப் நான் மும்பை தான் சொல்கிறேன்.
அடுத்த ப்ரீவியூல சந்திக்கிறேன்.